ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் டேஸ்டில் மட்டன் கிரேவி எப்படி இருக்குமோ அதே மாதிரி சோயா கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு. அது கூட வந்து பிரியாணி இலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் பிரியாணிக்கு சேர்க்குற பூ இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து நான் நுணுக்கி வச்சுருக்க பெருஞ்சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அப்போ தான் நான் வந்து நிறைய வீடியோஸ் போடுறதெல்லாம் நீங்கள் வந்து மறக்காமல் செக் பண்ணி பார்க்க முடியும். இதில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடலாம். இது வந்து மிளகாய் வந்து கட் பண்ணாமல் சேர்க்கணும். கட் பண்ணிங்கன்னா காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இறங்கும். அதுவே முழுசாக சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு காரம் இறங்காது. ஸோ நீங்கள் முழுசாக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா பொடியாக வந்து நறுக்கி வச்சுருக்கோம் ஆனியனை வந்து நம்ம ஆட் பண்ண போகணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து முடியுதோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கிரேவி வந்து சூப்பரான ஒரு டெக்ஸ்சரில் வரும். ஸோ இதை வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது கூட இப்போ வந்து கருவேப்பிலையும் நான் வந்து சேர்த்துருக்கேன். பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்காது. இந்த ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி வந்து டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பெரிய டொமேட்டோ, ஒரு ரெண்டு டொமேட்டோ வந்து நம்ம எடுத்தால் போதும். பெருசுனா சின்னது இல்லை நார்மல் சைஸ்னால் நாலு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தனியா பவுடர் அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி. இது ஏன்னா கலருக்காக வேண்டி நான் ஆட் பண்ணுறேன், காரம் வந்து அதிகமாக இருக்காது காஷ்மீரி சில்லி. ஸோ இப்போ அடுத்தது வந்து ஒரு வானலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அதில் காஷ்மீரி சில்லி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் சோயாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது ஆல்ரெடி இந்த சோயாவை வந்து நான் தண்ணியில் வந்து ஊற வச்சு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேஸ்ட்டுக்காக வேண்டி ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டேபிள் ஸ்பூனில் சோயா சாஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் மட்டும் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா கசப்புத்தன்மை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெட் சில்லி பேஸ்ட்டு, அதையும் வந்து சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். எல்லா இதுலேயுமே வந்து ஒட்டுற மாதிரி கிளறி விடுங்க. ஓகே, இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயும் வந்து கரெக்டாக வந்து ஒட்டியிருக்கு. இப்போ பாருங்கள் கிரேவியும் வந்து கொதிச்சு வந்திருக்கு நமக்கு நல்லா. ஸோ இதில் வந்து அதை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சோயாவை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் டொமேட்டோ சாஸ் வந்து அரைக்கும் போது அந்த உப்பு வந்து சேர்த்து அரைச்சிட்டேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு தனியாக வந்து போட்டு காமிக்கல. நீங்கள் வந்து அப்படி சேர்த்தாலும் ஓகே, இல்லை இப்படி சேர்த்தாலும் ஓகே. நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி நம்ம விட்டுக்கலாம். நல்லா வந்து இது கொதிச்சு வரட்டும். நம்ம ஒரு மூடி போட்டு இதை வந்து மூடி ஒரு 15 நிமிஷமாவது இதை கொதிக்க வைக்கலாம். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், பார்க்க பார்க்க எனக்கு சாப்பிடணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், நான் மூடி போட்டுட்டேன். ஒரு 15 நிமிஷம் கழித்து இது கிரேவி கன்சிஸ்டன்சி நம்ம கிடைக்கிறதுக்காக நான் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கரைச்சி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே நமக்கு நல்ல கிரேவி வந்து வந்துடும். இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் டேக் பண்ணுங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ரெடி ஆயிடுச்சு கிரேவி, நான் ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். நாங்கள் சூப்பராக ஒரு சப்பாத்தி சுட சுட போட்டு இது கூட சாப்பிட போகிறோம். நீங்கள் எப்படி சாப்பிட போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.